டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் டுடே நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போறோனா நேஷனல் சிம்பிள்ஸ் இது எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்டில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் சிவிக்ஸில் உள்ள எல்லா லெசன்ஸுமே இதில் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா நேஷனல் சிம்பிள்ஸ் தமிழ்நாடோட நேஷனல் சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா அனிமல் வந்து நீல்கிரி தார் பேர்டு வந்து என்னென்னா எமரால் டவ் ஃப்ளார் வந்து குளோரியோஸாக சூப்போவா ட்ரீ வந்து பால்மிரா வராடு மரகத மரகதபுரா ஃப்ளார் வந்து குளோரியோஸாக சுப்போவா ட்ரீ வந்து பனமரம் பீகாக் சாங்க்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விராலி மலையில் இருக்குது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸில் டால்ஃபின்ஸ் வந்து ரிவர்லேயும் வாழும்னு சொல்கிறாங்க ரிவரில் வாழ்கிற அந்த இது வந்து ஒரு முணங்கல் சவுண்டு விடும் அப்படின்றாங்க இது மாதிரி அப்படின்னா காரியல் குரோக்கடைல்னு ஒரு குரோக்கடைல் இருக்குது அதாவது காவேரி ஆற்றுக்கிட்ட வாழக்கூடிய ஒரு விதமான குரோக்கடைல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரோக்கடைல் வந்து அதுவும் ஒரு முணங்கல் சவுண்டு விடும் அது மாதிரியே இந்த டால்ஃபின்ஸும் இந்த முணங்கள் சவுண்டு விடும் இது எதுக்காக அப்படின்னா வந்து அதோட ஃபுட்டை வந்து தேடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்டைல் கங்கா ரிவர் கங்கா ரிவரை பற்றி யார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாரதியார் சாங்கில் கங்காவை பற்றி பாடியிருக்காரு இது வந்து கங்கா ரிவர் வந்து ரொம்ப இந்தியாலேயே லாங்கஸ்ட் ரிவர் எதுனா கங்கா ரிவர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் பிரம்மபுத்திரா த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபோட்டி எயிட் கிலோ மீட்டர் இது இந்தியா சைடில் ஃப்ளோ ஆகலை அதனால தான் இது வந்து இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் ரிவர் எதுன்றதுனால கங்கா சொல்கிறோம் இமாம் பசாந்த் இது ஒரு விதமான ஒரு மேங்கோ இந்த மேங்கோ வந்து யாரோட டைமில் வந்து ரொம்ப அதிகமாக கல்டிவேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா முகல் ரீஜின் டைமில் தான் நிறையா கல்டிவேட் ஆச்சு இதை யாரெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா ராயல் ஃபேமிலிஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க ஓகே ஃபேமஸ் பேனியன் ட்ரீ அது எங்கே இந்தியாவில் எங்கே இருக்குன்னா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் கௌரா கல்கட்டாவில் இருக்குது இது ரொம்ப பெரிய ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பேனியன் ட்ரீ ரொம்ப பெருசாக இருக்குது எங்கே இருக்குன்னா அடையாரில் இருக்குது சென்னையில் கிங் கோப்ரா கிங் கோப்ரா எடுத்துக்கிட்டோன்னா இது பதினெட்டு ஃபீட் வந்து லாங்காக இருக்கும் ரொம்ப பாய்ஸனஸான ஸ்னீக்கு இதுதான் ரெப்டைல் ரெப்டைல்னால் என்னென்னா ஊர்ற விலங்கு அதாவது ஊர்ந்து வர்றதில் ஒரே ஒரே ஒரு ஊர் வில ஊர் ஊர்ந்து வர ஒரே விலங்கு வந்து எது வந்து நெஸ்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கோப்ரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸாக பேனியன்ட்ரிய நைன்டீன் ஃபிஃப்டியில் சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிச்சிருக்காங்க லோட்டஸை வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பியூட்டி கார் செம்பிள் ஆஃப் பியூட்டின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஏன்னால் இது வந்து மட்டில் வந்து வளருது ஆனால் இது வந்து ப்ளூம்ஸ் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பீகாக் வந்து என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அதாவது பேர்டுக்கு டெய்ல இருக்கிற ஒரே பேர்டு எதுனா பீகாக் தான் டைகரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து டைகரை வந்து நம்மளோட நேஷ்னல் அனிமல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அதாவது நம்மளோட நேஷ்னல் அனிமலில் நிறையா பேர் வேட்டையாடுறாங்கன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டைகர் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கும் அந்த ஆக்ட்டில் டைகரை கா நிறையா முடிஞ்சளவு பாதுகாக்கணுன்றதுக்காக அதில் வந்து இந்தியாவில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் டைகர் பாப்புலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்திருக்கு ரிவர் கங்கா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இதை வந்து நம்மளோட நேஷ்னல் ரிவர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லா கேபிட்டல்ஸும் இந்த அந்த ரிவர் கிட்டே இருக்கிறது எல்லாமே ரொம்ப செழுமையாக இருந்திருக்கு எலிஃபெண்ட் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நம்மளோட நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிச்சிருப்பாங்க ரிவர் டால்ஃபின் டால்ஃபினை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிச்சிருப்பாங்க நேஷ்னல் ரிவர் டால்ஃபின் அப்படின் நேஷ்னல் ரிவர் அனிமல் எது அப்படின்னு பார்த்து அக்வாட்டிக் அனிமல் எது அப்படின்னா டால்ஃபின்னு அனுப்பிச்சிருப்பாங்க எதனாலனா இது வந்து அந்த எக்கோ சிஸ்டம் அந்த ரிவரோட சிஸ்டத்து எல்லாத்தையுமே ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு விலங்கு அப்படின்னு சொல் ஒரு அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க லாக்டோபசில்லஸ் இது வந்து ஃப்ரெண்ட்லி பேக்டீரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிச்சிருப்பாங்க எதனாலனா இதுதான் வந்து க நம்ம மில்க்கை வந்து கேடா மாற்றுறதுக்கான தேவைப்படுற அந்த பேக்ஸ் பேக்டீரியா எதுன்னா லாக்டோபில்லஸ் தான் கிங் கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம் தான் ஓபியோ ஃபேகஸ் ஹன்னா இதான் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப விஷம் வாய்ஞ்ச ஒரு ஸ்னேக்கு மேங்கோவில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னா ஏசிடி அதர் சிம்பிள்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி ஓகே ட்ரை கலர் ஃப்ளாக் நம்மளோட ஃப்ளாக் வந்து சாஃப்ரான் சாஃப்ரான் வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸு சாரி சாஃப்ரான் க்ரீன் ஒயிட் சாஃப்ரான் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து வேலர் அதாவது நம்மளோட வீரமும் நம்ம நம்ம நாட்டுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் நம்மளை விடுதலை வாங்கி கொடுக்க போராடினவங்க அவங்களோட வீரம் அவங்களோட சாக்ரிஃபைஸ்க்காக தான் சாஃப்ரான் கலர் இண்டிகேட் பண்ணுது க்ரீன் எதுக்காகனா அவங்களோட ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி வளங்களுக்காக ஒயிட் வந்து ஹானஸ்ட்டு நம்ம ஹானஸ்ட்டையும் நம்மளோட அமைதிக்காகவும் ஒயிட் கலர் இண்டிகேட் பண்ணுது நேஷ்னல் ஃப்ளாகோட ஹைட் எவ்வளோ ஹைட்டும் வித்தும் எவ்வளோன்னா த்ரீ ஈஸ்ட்டு டூ அதில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு அந்த சக்கரத்துக்குள்ளே எத்தனை அந்த கோடு கோடாக இருக்கிற ஸ்போக்ஸ் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் இருக்குது அடுத்து டூயினோ பாட்டா இதில் திருப்பூர் குமரன் பார்த்தோன்னா அவர் எங்கே பிறந்தாருன்னா சென்னிமலை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஏரியாவில் பிறந்தார் இவர் சின்ன வயசுலேயே நம்ம ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃபைட்டராக நிறையா நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த அரெஸ்ட் பண்ண டைமில் இவர் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் வெடிக்கும் காந்தியை எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னா அந்த டைமில் இவரும் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துப்பார் அந்த இடத்துல நிறைய பேர் அடித்ததில் வைலன்ஸில் வந்து இவர் இறந்துருவார் நேஷ்னல் ஃப்ளாகை வந்து யார் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா வி பிங்காலி வெங்கையா நாயுடு இவர் எந்த எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னா ஆந்திரப்பிரதேசை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஃப்ளாகை எங்கே வந்து கொடி ஏற்றுவாங்கன்னா கொடியேத்தம் அப்படின்ற வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுவாங்க ஓகே நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது எங்கே வந்து கொடி ஏற்றினாங்க யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் ரெட் ஃபோர்ட்டில் ஏற்றுனார் நேஷ்னல் எம்பலம் நேஷனல் எம்பலம் வந்து எது அப்படின்னா பில்லர் சாரநாத் அப்படின்றது பில்லர் சாரநாத்தை தான் நம்ம வந்து நேஷ்னல் எம்பலமாக அக்செப்ட் பண்ணியிருப்போம் எப்போ அக்செப்ட் பண்ணியிருப்போம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டாண்ட் நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் அக்செப்ட் பண்ணியிருப்போம் நம்மளோட ரிபிக் டே அப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருப்போம் அதில் என்ன இன்ஸ்கிரிப்ட் கீழே வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு அதாவது ட்ரூத் அலோன் ட்ரெம்பு வாய்மையே வெல்லும் அப்படின்றது இதில் ரெண்டு பாட்டு இருக்குது மேலே பார்த்தோன்னா நாலு நாலு லைன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நார்த் சைடு சவுத் சைடு ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு நாலு சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அப்பர் பார்ட்டில் அதில் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம் மூணு பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் பின்னால் ஒரு பார்ட் இருக்கும் ஓகே லோயர் பார்ட்டில் பார்த்தோன்னா எலிஃபெண்ட் ஹார்ஸ் புல் அண்ட் லயன் இது எல்லாமே இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து இந்த எலிஃபண்ட் ஹார்ஸ் அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா அந்த சக்கரம் இருக்கும் அதுக்கப்புறம் புல் லயன் அதெல்லாம் இருக்கும் நேஷ்னல் ஆந்தம் நம்ம நேஷ்னல் ஆந்தம் யார் எழுதுனாங்க நமக்கு தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாங்க பெங்காலிலாம் எழுதுனாங்க இவர் தான் வந்து பங்களாதேஷ்க்கும் நேஷ்னல் ஆந்தம் எழுதி தந்தவர் இவர் வந்து பெங்காலியை வந்து ஹிந்திக்கு வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணாங்க எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஷேண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த சாங் எத்தனை செகண்ட்ஸ் பாடணுன்னா ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் பாடணும் நேஷனல் சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே பாடிருப்பாங்கன்னா காங்கிரஸ் கமிட்டி நடந்திருக்கும் கொல்கட்டாவில் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் நைன்டீன் லெவன் அந்த டைம்லேயும் இந்த நேஷ்னல் சாங்கை பாடிருப்பாங்க வந்தே மாதரத்தை யார் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பங் பங்கீம் சந்திர சாட்டர்ஜி எதுலேருந்துன்னா நாவல் ஒரு நாவல் இருக்கும் ஆனந்த் மத்தினா அந்த அந்த நாவலில் உள்ள ஒரு பாட் தான் வந்து வந்தே மாதரம் பிளட்ஜ் பிளட்ஜை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா பிடிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் தெலுங்கில் எழுதியிருப்பார் கரன்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரன்சியை ரிலீஸ் பண்ணது யார்னா ஷேஷா சூருன்றவர் இவர் எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர்னா முகல் டைனாசிட்டியில் வரவர் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் இவர் தான் ரூபியான்னு ரிலீஸ் பண்ணியிருப்பார் இந்த ரூபியா தான் இப்போ நம்ம ரூபியாக யூஸ் பண்ணுறோம் இந்த ரூபிக்கு நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சிம்பிளை யார் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா டி உதயகுமார் அப்படின்றவர் தமிழ்நாட்டில் உள்ளவர் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் டிசைன் பண்ணியிருக்காரு நேஷ்னல் ஹாடி ஹாலிடேஸு எப்பப்போல்லாம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அதாவது ஆடுவோமே பல்லு பா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆடுவோமை பல்லு பாடுவோமே அப்படின்ற சாங்கை ஆல் இண்டியா ரேடியோவில் டி கே பட்டம்மாள் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ப்ரெசிடெண்ட் இது இந்த நாலுமே வந்து நேஷ்னல் ஹாலிடேஸு ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாய்ஸ்டன் நேஷ்னல் ஃப்ளாக் அட்டு ரெட் ஃபோர்ட் ரெட் ஃபோர்ட்டில் வந்து நேஷனல் ஃப்ளாகை வந்து ஏற்றியிருப்பார் ஜான் டுவெண்ட்டி நைன் மூணு நாள் கழித்து பீட்டிங் ரீட்ரீட் செரிமணி அப்படின்னு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதாவது நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட ஜான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது அக்டோபர் டூ எடுத்துக்கிட்டோன்னா காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி காந்தி பிறந்த நாள் அதுவும் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே தான் இன் டூ தௌசண்ட் அண்ட் செவன் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து யூஎன் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க காந்தி பிறந்த நாளை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அப்படின்னு செலப்ரேட் பண்ணலான்னு இதோட யூனிட் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதுக்கடுத்து வர்றது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா யூனிட் டூ பார்க்க போகிறோம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு கண்ட்ரியை வந்து கவர்ன் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்கிறதுக்காக உள்ள ஒரு கைட்லைன்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான் நைன்டீன் ஃபிஃப்டி ஓகே எதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான் அப்படின்னு வரதுக்கு வந்து ஒரு ரீசனும் சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து லாகூர் செஷன் ஒன்று நடந்திருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத் இருபத்தொம்போதில் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு செஷன் நடந்திருக்கும் அப்போ அப்போ வந்து அவங்களே வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து நம்மளே ரூல் பண்ண போகிறோம் நம்ம செல்ஃப் ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த அந்த ஜான் டுவெண்ட்டி சிக்ஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எவ்ரி கண்ட்ரி ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் அதை பொறுத்து தான் அந்தந்த கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மொத்தம் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா வேறு வேறு க வேறு வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்காக எல்லோரும் சேர்ந்தாங்க சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி பண்டித் சரோஜினி நாயுடு மொத்தம் இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுல மொத்தம் உமன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா பதினஞ்சு பேர் இருந்தாங்க டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கமிட்டி இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எயிட் மெம்பர்ஸ் இருந்தாங்க சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பி ஆர் அம்பேத்கர் இதோட இதோடய அட்வைசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎன் ராவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நைன் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது இந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் தான் வந்து யார் வந்து சேர்மன்னு செலக்ட் பண்ணுவாங்க யார் வருவாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா வருவார் ஆனால் இவர் இறந்து போயிடுவார் அதனால் அடுத்தது வந்து ராஜேந்திர பிரசாத்தை வந்து வைப்பாங்க மொத்தம் வந்து சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்கிட்டேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம் நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம எல்லாமே யூஸ் உட்காந்து எழுதலை ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டே எது வந்து நல்லா குட் குவாலிட்டியாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலருந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கிட்டோம் மொத்தம் கிட்ட கண்ட்ரீஸ்கிட்டருந்து அது மாதிரி நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் ஓகே நமக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னா டூ ஃபோர் செவன் த்ரீ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னா டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் அண்ட் செவன்டீன் டேஸ் ஆச்சு எவ்வளோ செலவாச்சுன்னா சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் ஆச்சு ஓகே நவம்பர் ஆனால் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸ்க்கு வந்தது ஜான் ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபோ நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்துச்சு ஆனால் நான் எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயே ஆனால் எழுதி முடிச்சுருவாங்க ப்ரியாம்பிள் ப்ரியாம்பிள்னா என்னென்னு பார்த்தோன்னா கீ டு த கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்டெக்ஸ் மாதிரி ஒரு புக்கில் எப்படி இண்டெக்ஸ் இருக்குமோ அது மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இன்டெக்ஸ் தான் ப்ரியாம்பிள் ப்ரியாம்பிள்ல என்னென்ன கிடைக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கோம்னா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் லிபர்ட்டி ஈக்வி எல்லாரையும் ஈக்வலாக ட்ரீட் பண்ணணும் சகோதரத்துவம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்தியா இஸ் எ சாவரின் சோஷியலிஸ்ட் செகுலார் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாவரின் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ரெப்ரெசன்டேட்டிவாக நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோஷியலிஸ்ட்டு செகுலர் நம்ம நோ ரிலீஜன் நம்மளுக்கு வந்து நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இதான் என்ன இந்தியாவோட ரிலீஜன் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் வந்து எல்லா ரிலீஜியனுமே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கும் ஆனால் இப்போ எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுன்னா சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அதை லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க என்னென்ன சிக்ஸ் ஃபண்டம் சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ரைட் டு ஈக்வாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னன்னா கைட்லைன்ஸ் டு ஃப்ரேம் லா இப்போ ஒரு லா வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த லாக்கு ஒரு கைட்லைன்ஸாக இந்த டிபிஎஸ்பி இருக்கும் மொத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எவ்வளோன்னா ஆர் லெவன் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆன் வந்து மதிக்கணும் நேஷனல் ஃப்ளாகை வந்து மதிக்கணும் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை மதிக்கணும் அது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு நம்மளோட வைல்ட் லைஃப் வைல்டு ஃபாரஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸாக ஒரு லெவன் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஃபேக்ஸு ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா த்ரீ நைன் ஃபைவ் ஆர்டிகல்ஸ் டுவெண்ட்டி டூ பார்ட்ஸ் அண்ட் எயிட் ஷெடூல்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஆர்டிகல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் அண்ட் டுவெல் ஷெடியூல்ஸ் இருக்குது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதுவும் எழுதின கான் கையிலே எழுதின கான்ஸ்டியூஷன் ஸோ வந்து அதை வந்து எங்கே வச்சுருக்காங்க அந்த எழுத்தெல்லாம் வந்து அலைஞ்சு போயிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஹீலியம் ஃபில் பண்ண ஒரு இடத்துக்கு அதோட அதோடய ஒரிஜினல் காப்பீஸை வந்து ஒரு ஒரு ஹீலியம் ஃபில்லான ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட லைப்ரரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ இதில் வந்து நம்ம வந்து டூ லெசன்ஸையும் கவர் பண்ணிட்டோம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ